மேதா வெல்கம் டு மை சேனல் ஷைன் வித் மேதா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வுல் ஃபைபர் எல்லாருக்குமே தெரியும்ல வுல் ஃபைபர் வந்து ஒரு அனிமல் ஃபைபர் தானே அதாவது அனிமல்ல இருந்து எடுத்து தான் பண்ணுவாங்க அனிமல்ல இருந்து எடுக்கும்போது நமக்கு அதோட ஃபர் மாதிரி தானே இருக்கும் அதே எப்படி அவங்க வந்து நம்ம அந்த ஸ்வெட்டர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வுல்லோட இது இருக்கும்ல அது எப்படி அவங்க பண்ணுவாங்கன்னு பார்க்க போறோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோட கடைசியில வந்து நான் வந்து அஞ்சு க்வெஸ்சன் கேட்பேன் அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோலயே இருக்கும் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு அதோட ஆன்சர்ஸ்லாம் தெரியும் அப்படி உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் தெரிஞ்சதுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா உல் இருக்குல்ல அந்த உல் வந்து எந்தெல்லாம் அனிமல்ஸ்ல இருந்து நம்மளால எடுக்க முடியும்னு பார்க்க போறோம் உங்களுக்கு மோஸ்ட் காமனா தெரிஞ்சது வந்து ஷீப்ல இருந்து தான் உல் எடுப்பாங்க ஆனா ஷீப் இல்லாம இன்னும் நிறைய அனிமல்ஸ்ல இருந்து உல் எடுப்பாங்க அதுல சிலதெல்லாம் என்னன்னா வந்து அங்கோரா கோட் அங்கோரா ராபிட் அல்பக்காஸ் லாமாஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல அங்கோரா கோட் சொல்லணும் அந்த அங்கோரா கோட்ல வந்து அதோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதுக்கு பேர் வந்து மொஹேர் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷீப் பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் இது ஆக்சுவலா என்ன பார்க்க போறோம்னா அந்த டைப்ஸ் ஆஃப் பிரீட்ஸ் பார்க்க போறோம் ஷீப்போட அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி ஆஃப் உல் அதோட நல்ல அதோட குவாலிட்டி ஆஃப் உல் பார்ப்போம் அதுக்கப்புறம் அது எந்த ஸ்டேட்லேருந்து கிடைக்கும் இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கா கொஞ்சம் பிரீட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு லோஹின்னு ஒரு ஷீப் இருக்குது அது வந்து நல்ல குவாலிட்டி உல் தான் கிடைக்கும் நம்மளுக்கு அதுலேருந்து அதுக்கப்புறம் அது வந்து எந்தெல்லாம் ஸ்டேட்லேருந்து கிடைக்கும்னா ராஜஸ்தான்லேருந்தும் பஞ்சாப்லேருந்தும் நம்மளுக்கு கிடைக்கும் செகண்ட் டைப் என்னென்னா ராம்பூர் புஷேர் ராம்பூர் புஷேரோட இதுன்னா ப்ரௌன் ஃப்ளீஸ் கிடைக்கும் நம்மளுக்கு அது வந்து எந்தெல்லாம் ஸ்டேட்லன்னா உத்தரப்பிரதேஷ்லேருந்தும் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் தேர்டு வந்து நானி இது வந்து இந்த உள்ள வந்து கார்பெட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் கார்பெட் உள் பண்ணுறதுக்கு இந்த டைப் ஆஃப் இதாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நாலி இது எங்கேருந்து கிடைக்கும்னா ராஜஸ்தான்லேருந்து கிடைக்கும் ஹரியானா பஞ்சாப் இந்த ராஜஸ்தான் பஞ்சாப்ல நம்மளுக்கு லோஹியும் கிடைக்கும் நாலியும் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபோர்த் வேணும்னா பக்கர்வால் ஷீப் இந்த பக்கர்வால் வந்து இந்த உள்ள வந்து ஷால் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்கல்ல இந்த பக்கர்வால் ஷீப் என்னன்னா இந்த உள்ளன் ஷால்ஸ் எல்லாம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து நம்மளுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து மார்வாரி ஷீப் மார்வாரி ஷீப் வந்து நல்ல கோர்ஸ் உள் இது வந்து நம்மளுக்கு குஜராத்ல கிடைக்கும் பட்டன்வாடி ஷீப்னு ஒன்று இருக்கு அதுவும் வந்து இன்னொரு டைப் தான் அதுவும் நம்மளுக்கு குஜராத்ல தான் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஷீப்போட இந்த எப்படி அந்த உள்ள எடுப்பாங்க நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது ஆக்சுவலாக அந்த ஷீப்போட நம்ம ஃபர்ன்னு இதில் சொல்ல மாட்டோம் அது ஆக்சுவலாக ஃப்ளீஸ்ன்னு சொல்லுவோம் ஃப்ளீஸோட ஷீப் ஷீப்போட ஃப்ளீஸ் தான் நம்மளுக்கு வந்து உள்ளாக கிடைக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தோம்னா நம்ம ஷியரிங்னு சொல்லணும் ஷியரிங்னா என்னன்னா இந்த ஷீப்போட உடம்புலேருந்து அந்த ஃப்ளீஸ் இருக்குல்ல அந்த ஃப்ளீஸ் எடுத்து அதுக்கு அது கூட எடுக்கும்போது அதோட தின் லேயர் ஆஃப் அதோட ஸ்கின்னும் சேர்த்து தான் வரும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து உல் நம்ம எதுக்கு எப்போ போடுவோம் இந்த உல் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம எப்போ போடுவோம் நம்ம வந்து வின்டர் சீசனில் தான் போடுவோம் ஏன் வின்டர் சீசனில் போடுறோம்னா அது வந்து வின்டர் சீசன் நம்மளுக்கு நல்லா குளிர் அடிக்கும் இல்லை அது வந்து நம்ம அந்த உல் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் வார்மாக வச்சுக்கும் அதே மாதிரி தான் அந்த ஷீப்புக்கும் அந்த அந்த ஃப்ளீஸ் வந்து அதுக்கு மேலே இருக்கும்போது அந்த வின்டர் சீசனில் அது கொஞ்சம் வந்து அதை வார்மாக வச்சுக்கும் இப்போ நம்ம வந்து வின்டர் சீசனில் நம்ம இது எடுக்கிறோம்னா அதுக்கு எதாவது அதுக்கு கன்ஃபார்மாக அதுக்கு வந்து குளிர் அடிக்கும் அதுக்கு எதாவது ஆகும் அதனால நம்ம எப்பவுமே சம்மர் இருக்கும்போது தான் நம்ம இதை எடுப்போம் நம்ம வின்டர் சீசனில் எடுக்க மாட்டோம் சம்மர் சீசன் இருக்கும்போது நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுவோம் அப்போ வந்து நெக்ஸ்ட்டு வின்டர் வர்றதுக்குள்ள அது வந்து மறுபடியும் இந்த ஃப்ளீஸ் வந்து அது வந்து பண்ணிக்கும் மறுபடியும் வந்துடும் இப்போ நம்ம வந்து இப்போ வந்து இது ஆக்சுவலாக எப்படி எடுப்பாங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஹியூமன்ஸ் தான் பண்ணுவோம் இதுக்கு மெஷின்ஸ் இல்லை நம்ம ஹியூமன்ஸே தான் பண்ணுவோம் இதுக்கு வந்து நம்ம ரேசர் பிளேட்ஸ் இல்லை எலக்ட்ரிக்கல் கிளிப்பர்ஸ் இதே யூஸ் பண்ணி பண்ணுவோம் இதை நம்ம பண்ணுறதுனால ஷீப்புக்கு எதாவது ஆகுனா இல்லை ஷீப்புக்கு எதுவுமே ஆகாது இந்த ரேசர் பிளேட்ஸ் இதை வச்சு தான் பண்ணுவோம் இப்போ இந்த ஷீப்புக்கு வந்து ஷீப்போட ஹேர் இருக்கும்ல அந்த ஹேருக்கு பேர் தான் கெம்ப் ஓகேவா இதுதான் இது இதுதான் இந்த ப்ராசஸ் பற்றி இருக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம் இப்போ செகண்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம் நம்ம வந்து ஸ்கவுரிங்னு பார்த்தோம் ஸ்கவுரிங்னா ஆக்சுவலாக என்னென்னா வாஷிங் இப்போ வந்து இந்த ஷீப் வந்து நம்ம இப்போ அங்கேருந்து
கிராஸ் எல்லாம் சாப்பிட்டுதுன்னா அது வெளியிலலாம் போயிட்டு வரும்ல. அப்போ அந்த ஃப்ளீஸ் வந்து நல்லா திக்காக தானே இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் வந்து குட்டி குட்டி இன்செக்ட்ஸ், குட்டி குட்டி இந்த குச்சி இந்த மாதிரி நிறைய டஸ்டெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு துணியில் நிறைய டஸ்ட் இருந்ததுனால் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வருவோம்ல. அதே மாதிரி தான் இதுவும், இதுலேயே வந்து நிறைய இது இருக்கும், நிறைய இந்த இன்செக்ட்ஸ் குச்சி குச்சியாக நிறைய இருக்கும். நம்ம அதை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம ஷியரிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்கவுரிங்க்கு போகும். ஸ்கவுரிங்லாம் வந்து முன்னாடி வந்து மேனுவலாக பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போலாம் அதுக்கு மிஷின்ஸ்லாம் இருக்குது. இப்போ இது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த அதோட ஃப்ளீஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதோட டஸ்ட்டு அந்த அந்த இது அந்த குச்சி குச்சி அதெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறமா அது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறது ப்ராசஸ் தான் ஸ்கவுரிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சார்ட்டிங். சார்ட்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெஜிடபிள் கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து டொமேட்டோஸ் தான் வேணும். இப்போ அந்த கடையில் வந்து ஒரே ஒரு டப்பாவில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது, கேரட்டு டொமேட்டோ அதுக்கப்புறம் கேரட் டொமேட்டோ பிரின்ஜால் இது மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் ஒன்றா போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஆனால் உங்களுக்கு வந்து டொமேட்டோ மட்டும்தான் வேணும். அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது, அந்த கடையில் அழகாக தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க, டொமேட்டோ தனியாக, லேடிஸ் ஃபிங்கர் தனியாக, கத்திரிக்காய் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் கன்ஃபார்மாக அங்கே தான் போவேன். ஏன், ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ்லேயும் வந்து இந்த ஷீப்போட அந்த உள்ளெல்லாம் நம்ம எடுத்தாச்சுன்னா அந்த உள்ளே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து அது வந்து நம்ம வந்து இது ஒரே ஒரு ஷீப்புக்காகலாம் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண மாட்டோம், நிறைய ஷீப் ஒன்றா தான் பண்ணுவோம். அப்போ வந்து எல்லாத்தோட அந்த ஹேர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது அதனால வந்து நம்ம மேனுவலாக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் தனித்தனியாக வைப்பாங்க. எப்படி தனித்தனியாக வைப்பாங்கன்னா, அது நீளமாக இருந்தால் தனித்தனியாக வைப்பாங்க, நீளமாக இருக்கா இல்லை குட்டியாக இருக்கா, அதோட கலரு, அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் வச்சு அவங்க வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து வைப்பாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் சார்ட்டிங். இப்போ நம்மளோட ஃபோர்த்து ப்ராசஸ் என்னென்னா, கோம்பிங் ஆர் கார்டிங்னு பார்த்தோம். இப்போ கோம்பிங் ஆர் கார்டிங்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு கோம்பிங்னா என்ன பார்க்கலாம். கோம்பிங் ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஃப்ளீஸ் வந்து கிரிம்ஸ் இருக்கும் ஃப்ளீஸில். கிரிம்ஸ்னால் என்னென்னா, அதோட ஹேர் வந்து ரொம்ப வேவியாக இருக்கும். அது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டின் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக கோம்பிங் வந்து பெரிய பெரிய ஹேர் இருந்ததுன்னா நீளமாக இருக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம கோம்பிங் பண்ணுவோம். இந்த கோம்பிங் பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த நீளமாக இருக்கிற மெட்டல் டீத் வச்சு நம்ம இந்த கோம்பிங் பண்ணுவோம். அதே மாதிரி தான் கார்டிங்கும். ஆனால் கார்டிங் வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்கிற ஃபைபர்ஸ்க்கு பண்ணுவோம். ஓகேவா, குட்டி குட்டியாக இருக்கிற ஃபைபர்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுவோன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இது எப்படி பண்ணுவோன்னா, ஹார்ட் கார்ட், ட்ரம் கார்ட்ஸ் இதை வச்செல்லாம் தான் நம்ம இது பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, டையிங். இந்த டையிங் என்னென்னா வந்து டையிங்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கலரில் இது மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வேணும் நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்வெட்டர் இந்த மாதிரி நிறைய க்ளோத்ஸ்லாம் இருக்கும், அது வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு வேண்டிய கலர்ஸ் அந்த இதில் போட்டு அது வந்து நம்மளுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம அதை போட்டுக்கலாம். அது போட்டு அந்த ப்ராசஸ் பேர் தான் டையிங். முன்னாடியெல்லாம் அவங்க வந்து இந்த பிளான்ட் கலர்ஸ் தான் இருக்கும் இல்லையா, அதுதான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் நம்ம கெமிக்கல்ஸ்லாம் தான் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். முன்னாடியெல்லாம் அவங்க பிளான்ட்ஸோட கலர்ஸ் எல்லாம் எடுத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, ஸ்பின்னிங். ஸ்பின்னிங்னா என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஃபைபராக தானே இருக்குது, இந்த ஃபைபரை வந்து அவங்க யான் ஆக்கிறதுக்காக ஸ்பின்னிங் பண்ணுவாங்க. வீவிங்னா என்னென்னா, ரெண்டு செட் ஆஃப் யான்ஸ் இருக்கும், அது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து பண்ணுறது தான் வீவிங். நிட்டிங்னா என்னென்னா, சிங்கிள் யான் வச்சுட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக் ஆக்கிறது தான் நிட்டிங். இதுக்கு வந்து நம்ம நீடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம வீவிங்கில் வந்து ரெண்டு செட் ஆஃப் யான் யூஸ் பண்ணுவோம், இதில் நம்ம ஒரே ஒரு செட் ஆஃப் யான் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் தான் நிட்டிங். நம்ம க்வெஷ்சன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் வந்து, நான் இந்த வீடியோவில் வந்து மூணு டைப்ஸ் ஆஃப் ப்ரீட் சொல்லியிருந்தேன், நிறைய டைப் சொல்லியிருந்தேன், அதில் நீங்கள் ஏதாவது மூணு டைப் சொல்லிவிட்டு அது எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அது சொல்லுங்கள். செகண்ட் க்வெஷ்சன் என்னென்னா,
நான் கார்டிங்னு ஒரு ப்ராசஸ் சொல்லியிருந்தேன். இந்த கார்டிங்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த கார்டிங்கில் நம்ம என்னெல்லாம் ஏதோ யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், அது என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் க்வெஸ்சன் வந்து ரேசர் பிளேட்ஸ், எலக்ட்ரிக்கல் கிளிப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், அது எந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஃபோர்த்து க்வெஸ்சன் என்னென்னா க்ரிம்ஸ்னா ஏதோ சொன்னேன், அப்படின்னா என்னன்னு நான் சொன்னேன், அது என்னதுன்னு கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபிஃப்த்து க்வெஸ்சன் என்னென்னா வீவிங்க்கு நான் கரெக்டான ஒரு டெஃபினேஷன் சொன்னேன், அந்த டெஃபினேஷன் என்னன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் நம்மளோட அஞ்சு க்வெஸ்சன். இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.